ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையின் இது. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. நான் ஒரு கிலோ மத்தி மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், பாதி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீனை புரட்டி வச்சுடுங்க. குழம்பு போடுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு போட்டுடலாம். இப்படி பண்ணுறதுனால மீனோட ஸ்மெல் வராமல் இருக்கும். குழம்புக்கு 6 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 150 கிராம் சின்ன வெங்காயம் தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடுறப்போ தக்காளியை கட் பண்ணி போடுங்க. இது மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். மண் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அரோமா நல்லா வந்ததுக்கப்புறம் நீல மக்கில் கட் பண்ணி வச்சுட்டு 4 பச்சை மிளகாவை இது கூட போட்டுடலாம். இப்போ உரிச்சு வச்சிருக்கிற 10 பல் பூண்டை கூட சேர்த்துட்டேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயமோட அந்த ஃப்ளேவர் தெரியணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளை போட்டிருக்கேன். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே மிளகாய் தூளை விட தனியா தூள் சேர்த்து இருக்கணும். இப்போ எல்லா மசாலா தூளும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல் போயிடணும். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்து சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். குழம்பு கொதித்ததும் கொத்தமல்லியை போட்டுடலாம். இப்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்க மீனை இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்டேட்ஸ் உங்களை ரீச் ஆக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஏரியாவை பொறுத்து இதை சாலை மீன், கவளை மீன், மத்தி மீன்ட்டு வேறு வேறு மீன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் வந்து 1/3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சாக இருக்குங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட்டு. முள்ளோட நல்ல மீன் சாப்பிட்டா ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். விலை கம்மின்றதுனால நிறைய பேர் அவ்வளோவா வாங்குறதில்லை. பட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ். அது மட்டும் இல்லை, என்னோட ஃபேவரைட். மீனை போட்டதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதித்ததால் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். வா,
டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி. அப்புறம் என்னங்க ஆசையாக சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.